நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோழர்களை சீசன் 3 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். கோயிலெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆனதுக்கப்புறம் அந்த உலகத்தில் குற்றமே நடக்கலை. ஆனால் மக்கள் வந்து ஜடம் மாதிரி தான் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல. ஒரு நாள் கோயிலெல்லாவுக்கு சிஸ்டம் போர்டு எல்லாமே மறக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணான். அப்போ தான் அவன் என்னை கூப்பிட்டா. கூப்பிட்டுட்டு மட்டும் இல்லாமல் அவளோட மெமரி எல்லாமே என் மூலையில் ஸ்டோர் பண்ணிட்டா. இப்போ அவளுக்கு மறந்தாலும் என் மூலியமாக அவளுக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் இருக்கும். அதில் தான் அவள் தப்பு பண்ணிட்டான். குள்ளே இருந்த வெதி வெளியே வந்துச்சு. இதுக்கு மேலே யாருமே அவளுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் குயினலாவுக்கும் எனக்கும் சண்டை வந்தது. அதில் பார்த்தா குயினலா தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த உடம்பு தாங்காது, அவள் கூட சண்டை போட்டான்னு சொல்லி அங்கேருந்து ஓட ஆரம்பித்தேன். இந்த குயினலாக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா அதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று டார்க் தேட்டர்கிட்ட போயிடணும், இன்னொன்று லைப்ரரிகிட்ட போகணும். நான் லைப்ரரிக்குள்ளே போய் 200 வருஷமாக கரெக்டாக நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் குயினலாவை போட்டு தள்ளுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நீ வந்த இப்போது பாட்டு நான் சொல்கிறேன். நான் எதிரியாகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குயினலா வந்து மெமரி அழிக்கிற கிறிஸ்தலை வச்சு எல்லா நைட்டோட மெமரியும் அழிச்சிட்டா குயினலாவுக்கு மட்டும்தான் விசுவாசமாக எல்லா நைட்டும் இருக்கணும்னு அவன் நினச்சான். முதல்ல மெமரி அழித்த நைட்டு பேர் வந்து வெர்குலிஸ் இன் ஜஸ்டிஸ் 1. திடீர்னு கீழ்த்தட்டலையிலேருந்து ஒரு பூச்சி வந்து கார்டினல் கையில் வந்து உட்காந்து, கார்டினலில் சின்ன பூச்சியோட பேர் சார்லட்டுன்னு சொல்கிறான். இதை நான் உனக்கு உழவு பார்க்கறதுக்காக இவளை அமுச்சு விட்டேன், இதோட மிஷன் இதோட முடியுது அப்படின்னு சொன்னோடனே அந்த சார்லட்டு வந்துட்டு புக்குக்கு பின்னாடி போய் வளர்ந்துக்கிச்சு. கீழ்த்தோட நாங்கள் வழி தெரியாத இருக்கும் போது இதுதான் எனக்கு வழி சொல்லிச்சு, அது மட்டும் இல்லாமல் என் பூவை சரி பண்ணி கொடுத்ததும் இதுதான், அதுக்காக ரொம்ப நன்றி சார்லட்டுன்னு சொல்கிறான். கீழ்த்தோ கார்டினல் சொல்கிறா, அந்த ராத் கம்பெனி வந்து குற்றமே இல்லாத உலகத்தை உருவாக்கிட்டு இந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் உருவாக்குனாங்களே, அதுலேருந்து கண்ட்ரோலை மீறி வந்து இந்த டாக்டர் பேரையும் ஹியூமன் வேர்ல்டும் மோதிக்கணும் தான் அவங்களோட ஆசை. அது கண்டிப்பாக நடக்க போகுது. டாக்டர் பேரி போர் தொடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. கிரிட்டோவில் அது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரியுமான்னு சொல்லும்போது கூனலுக்கு கண்டிப்பாக தெரியும், இருந்தாலும் அவன் மதிக்கவே இல்லை. ஏன்னா அவளை முடிஞ்ச யாருமே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது போய் குயினல் ஆர்மியை விட டாக்டர்கிட்ட ஆர்மி தான் ரொம்ப பெருசு. அவன் நினச்சாங்கன்னா இங்கே ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட இருக்க முழுக்க முழுக்க மான்ஸ்டர்ஸ் தான். அவங்க வந்துட்டு வெறி பிடிச்சி அலைவாங்க, ஈவி இறக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம டாக்டர்கிட்ட எதிரியாக பார்த்தோன்னா குயினலாக நம்மளுக்கு உதவி பண்ணுறவளாக தான் தெரியும். இருந்தாலும் என்னோட வேலை வந்துட்டு குயினலாவை அழிக்கிறது தான், அதுக்கு நீ உதவி பண்ணி அகிரிட்டோன்னு கேட்குறான். அதுக்கு நீ உதவி பண்ணனா இங்கே செத்தவங்களை 10 பேரை நீ உயிரோட கொண்டு வரதுக்கு நான் அந்த வரம் தரேன் உனக்கு. நீ வெளி உலகத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த 10 உயிரை நீ உன் கூட எடுத்துன்னு போகலாம். கிரிட்டோவில் நான் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். ஆமாம், உன்னோட லைஃப்பை நீ வாழணும்னு ஆசைப்படலையா? உனக்கு எதாவது ஆசை இல்லையான்னு கேட்கும் போது கார்டினல் யோசிக்கிறா. யோசித்து சொல்கிறா, சொல்கிறதோட செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லி கார்டினல் வந்து கிரீட்டோவை கட்டி பிடிக்கிறான். கிரீட்டோவும் கார்டினலை கட்டி பிடிக்கிறாரு. குயினல் அப்போ தான் சொல்கிறான், மனுஷன் மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கணும், அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியாக கிடச்சிருச்சு. இப்போ சொல்லி கிரீட்டோ, எனக்கு நீ உதவி பண்ணுவேன் அந்த குயினலாவை அடிக்க. கிரீட்டோவில், சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இருந்தாலும் இங்கே இருக்க உயிரை நான் அழிய விட மாட்டேன், எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன், ஒன்றையும் சேர்ந்து தான் கார்டினல். கார்டினல் சோகமாயிருக்கிற, நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப, எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை உங்களால் ஜெயிக்கவே முடியாது கிரீட்டோன்னு சொல்கிறான். கிரீட்டோ கார்டினலும் பேசி முடிச்சதுக்கப்புறம் யூஜியாவை போய் பார்க்குறாங்க. கார்டினல் தான் இங்கே இருக்க மேல அதிகாரியா, அவங்களோட பதவியை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து புடுங்கிட்டா, அந்த பதவியை திரும்பி பெறத்துக்கு தான் நம்ம ஒன்றா இணையணும்னு சொல்கிறாங்க. யூஜியோவில் அப்போ அவங்களுக்கு ஆலிஸை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது கார்டினல் சொல்கிறான், எனக்கு ஆலிஸை பற்றியும் தெரியும், அவளோட மெமரி எப்படி கொண்டு வருதுன்னு தெரியும். எல்லா நைட்டோட இடையிலையும் மெமரி அழிக்கிற ஒரு கிறிஸ்தல் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெமரி வந்து பிளாக் ஆகிடும், அதனால் வந்துட்டு குயினலாக்கையில் அவங்க இனிமேல் வேலை செய்ய மாட்டாங்க. எல்லா கிறிஸ்தல் அவங்க மண்டையிலேருந்து எடுத்தாலும் அவங்களோட மெமரி வந்து திரும்ப பெற முடியாது. ஆலிஸோட மெமரி உங்களுக்கு திரும்ப வேணும்னா அது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட தான் போகணும், அவர்கிட்ட தான் எல்லா நைட்டோட மெமரியும் இருக்குது. கிட்ட சொல்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட நம்ம ஈஸியாகலாம் போக விட மாட்டாங்க, நைட்டு வந்து தடுப்பாங்களே. கார்டினல் சொல்கிறா, அவங்க தடுக்க மாட்டே செய்ய மாட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கணும். இந்த பேரில் யாராவது செத்தாக தான் அவங்க அடங்குவாங்கன்னு சொல்லும்போது யூஜியோவில், நான் ஆலிஸை கொல்ல விரும்பலை, காலையில் அதுக்கும் என்கிட்ட வழி இருக்குது, இருந்தால் ரெண்டு சின்ன கத்தியை வச்சு ஆலிஸை குத்தினீங்கன்னா அவளோட பிளட்டை வச்சு நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி தூங்க வச்சுருவேன், அதுக்கப்புறம் இந்த மெமரி கிறிஸ்டலை வந்து எடுத்துடலாம்,
உங்கள் ஸ்வாடில் சக்தி வேணும், இல்லைன்னா நைட்டை தோக்கடிக்கவே முடியாது. கண்ணை முடிட்டு ஸ்வாடை நினைங்க, நான் உங்களுக்கு சக்தியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்வாடுக்கும் சக்தியை கொடுத்துட்டா ஃபியூச்சரில் நம்ம ஸ்வாடு கிடச்சிருமான்னு சொல்லும் போது கார்டன் இல்லை, அது மூணாவது ஃபோரில் தான் இருக்குது, அதை நீங்கள் தான் போயிருக்கணும். கிரீட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர் எத்தனாவது ஃபோரில் இருக்கான்னு கேட்கும்போது கார்டன் இல்லை, நூறாவது ஃபோரில் இருக்கான்னு சொல்கிறான். கிரீட்டோட எல்லா உதவிக்கும் நன்றின்னு சொல்லும் போது கார்டன் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். உலகத்தோட விதியும் உங்கள் வேலை தான் இருக்குது, போய் ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றா கிரீட்டோவும் ஈஜியோவையும். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட், இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும்.